Hello viewers, welcome back to my channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சனிக்கிழமை இன்னைக்கு நெய்வேத்தியத்துக்கு எள்ளோதரை எள்ளு சீயன் ரெண்டுமே பண்ணுறதுக்காக இந்த சின்ன டம்ளர் ஒரு டம்ளர் கருப்பு எள்ளை ஒரு மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி வடியை போட்டிருந்தேன். வடித்து குடியில் இப்போ நன்னா தண்ணியெல்லாம் வடிஞ்சாச்சு. இதை வானிலையில் போட்டு ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்தெடுத்துக்கலாம். நல்ல சடப்புடான்னு வெடிக்கும். அந்த அளவுக்கு கைவிடாமல் கிண்டி வறுத்தெடுத்துக்கலாம். கரிஞ்சிடக்கூடாது, கரிஞ்சால் கசக்கும். எள்ளு வறுப்பட்டாச்சு, கலரும் பாருங்கள் மாறி இருக்கு. ஒன்று ஒன்று நல்லா ஊதிண்டு பெருசாகவே இருக்கும். அப்பப்போ வெடிக்கிறது தெரியுது அதில். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடானதுக்கப்புறம் திரிச்சுக்கலாம். இன்றைக்கி புரட்டாசி சனிக்கிழமை வராதனால பெருமாளுக்கு மிளகு வடை, கருப்பு உளுந்து மிளகு வடை, திருப்பதி மிளகு வடை பண்ணுறதுக்காக ஒரு டம்ளர் உளுந்து நினச்சி வச்சுருக்கேன். இது நைட்டே ஊற போட்டது, அப்போ தான் இது நல்லா அரைப்படும். இதை கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா ஒட்டை வடித்து எடுத்துக்கணும். ஒரு வடிக்கூட்டையில் போட்டு வச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம். வறுத்த எள்ளு சூடு ஆறியாச்சு. இப்போ இதுலேருந்து 1.5 டேபிள்ஸ்பூன் அளவு எள்ளை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். எள்ளோதரைக்கு மீதி உள்ள இந்த எள்ளை மிக்சியில் சேர்த்து பொடிச்சு எடுத்துன்னு வந்துட்டேன். முதல்ல எள்ளை தனியாக பொடிச்சிருக்கேன். இதோட இது எள் எவ்வளோ எடுத்தோமோ அதில் 1.5 பங்கு வெல்லம், இதையும் சேர்த்து 2 ஏலக்காயும் சேர்த்து மிக்சியில் திருப்பும்போது ஒன்று போல் பொடிஞ்சிடும். பொடிச்சு எடுத்துன்னு வந்துட்டேன். வெல்லமும் எள்ளும் ஒன்று போல் சேர்ந்தாச்சு பாருங்க. தனியாக இல்லைன்னா பொடிச்சு இது கூட சேர்த்துக்கணும். இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். நான் போட்ட வெல்லம் பாகு வெல்லம், அதனால் இது ஒன்று போல் நல்லா ஜோராக சேர்ந்துன்ட்ருக்கு. பாகு வெல்லம் இல்லாமல் இருந்துன்னா அது உதிர உதிராக தான் இருக்கும், பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது ஈஸியாக பிடிக்க வரும். டக்குன்னு எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சாலே ஜோராக வருது பாருங்க. இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி பிடிச்சி வச்சுக்கலாம். பிடிக்க வரலன்னா உதிராகவும் வச்சுக்கலாம். அது எள் பொடின்னு சொல்லி போனாங்க. இதை வந்து எள்ளு சீயன்னு சொல்லுவோம். சிமிலி உருண்டைன்னு சொல்லுவா இல்லையா, அதுதான் திருநெல்வேலி பக்கம்லாம் எள்ளு சீயன்னு சொல்லுவாள். எள்ளு லட்டு எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். கருப்பு எள்ளில் தான் இந்த எள்ளு சீயன் பண்ணுறது வழக்கம். இந்த மாதிரி உருட்டி உருட்டி இதை வச்சுக்கலாம். பிடிச்சி வச்சுருந்ததெல்லாம் உருண்டையாக பிடிச்சாச்சு. நான் போட்ட அளவுக்கு 11 உருண்டை வந்தது. இப்போ பெருமாள் நெய்வேத்தியம் மிளகு வடக்கி 1 டேபிள்ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன் மிக்சியில். இது கூட 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து பொடிச்சு எடுத்துன்னு வரேன். பொடிச்சு எடுத்துன்னு வந்தாச்சு. இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உளுந்து தண்ணியெல்லாம் வடிஞ்செடுத்து இதை மிக்சியில் சேர்த்துக்கிறேன். இதை தண்ணியே சேர்க்காமல் கரகரப்பாக அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இது ஓரளவு மசிஞ்சிருக்கு. இதுக்கு தேவையான அளவு உப்பு, பொடிச்சு வச்சுருக்கிற மிளகு ஜீரகப்பொடியும் சேர்த்து இதை இன்னும் கொஞ்சம் திருப்பின்னு வரலாம். உப்பு சேர்த்த உடனே நெகிழ்ந்து கொடுக்கும், கொஞ்சம் மசிஞ்சுக்கும். இப்போ நான் மசிஞ்சிருக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு, ஆனாலும் தண்ணியே விடலை. இதை வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸ்டவ்வில் எண்ணெய் காய வச்சுருக்கேன் வடை தட்டி பொறிக்கிறதுக்கு. வடையை இந்த திருப்பதி வடையெல்லாம் தட்டை மாதிரி லேசாக கிறிஸ்பியாக தான் இருக்கும். அதனால் இது ஒன்று போல் ஒரு உருண்டை மாதிரி எடுத்துகிட்டு தண்ணியே பட்டுக்கூடாது, வேணால் லைட்டாக கையை ஈரமாக்கிக்கலாம். வாழை இலையிலையோ இந்த மாதிரி ஷீட்லேயோ இல்லை ஒரு துணியை ஈரமாக்கி அந்த துணியிலையோ தட்டி எடுத்து போடலாம், ஈஸியாக தட்டை வரும். இப்போ நடுவில் ஒரு ஹோல் போட்டுக்கலாம். இப்போ இந்த வடையை இந்த ஷீட்லேருந்து எடுத்து காயிற எண்ணெயில் போட்டுக்கலாம். டைரெக்டாக போட்டு போட்டு பொறிச்சு எடுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் வடையை போட்டுட்டு ஸ்டவ்வை சிம் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தே வெந்தெடுத்தால் தான் உள்ளேயும் வேகும் வெளியிலையும் நல்ல கிறிஸ்பாகும். இல்லைன்னா சட்டுன்னு வெளியில் வந்துடும், உள்ளுக்குள்ளே சவுக்கு சவுக்குன்னு இருக்கும். இப்போ இன்னொன்று தட்டியிருக்கேன், இதுலேயும் அதே மாதிரி ஹோல் போட்டுக்கலாம். ஒன்று போல் தட்ட முடியாது. வடையை போட்டுட்டு உடனே திருப்பி விட வேண்டாம், அது தனியே மேலே எழும்பி வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு தான் அப்புறம் திருப்பி திருப்பி விட்டு வெந்தெடுக்கணும். இப்போ வடை வெந்தாச்சு, எடுத்துடலாம். எண்ணெய் இந்த மாதிரி வடிச்சிட்டு வடிச்சிட்டு எடுக்கணும். இது ஜாஸ்தி எண்ணெயே குடிக்காதுன்னா நல்ல சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும். ஒன்று வெந்துட்டு இருக்கும்போதே இன்னொன்று தட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதை 2-3 போடலாம். நான் இதை போட்டு காட்டுறேன். இப்போ ஒன்று போட்டிருந்தேன், இப்போ இன்னொன்றும் போட்டிருக்கேன். ஒன்று போட்டு அது மேலே எழும்பி வந்ததுக்கப்புறம் தான் அடுத்தது போடணும். இது ரெண்டுமே வெந்தாச்சு.
நல்ல கமகமன்னு மிளகும் ஜீரகமும் வாசனை சூப்பராக இருக்குது. இதுக்கு பெருங்காயமாக கருகப்புளியாக எதுவுமே போட மாட்டா. இப்போ நான் போட்ட அளவுக்கு எனக்கு 11 வடை வந்தது. ரொம்ப பெருசாலாம் நான் தட்டலை, மீடியம் சைஸ் உள்ளங்கை அகலத்துக்கு தான் தட்டியிருக்கேன். இப்போ எள்ளோதரைக்கு வறுத்துக்கிறதுக்கு ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணோம். 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இதோட காரத்துக்கு 2 மிளகாத்துலையும் சேர்த்துக்கிறேன். இதை உளுத்தம்பருப்பு செவந்து நல்ல மணம் வரும். அதே சமயத்தில் மிளகா வத்தலும் கிறிஸ்பியாக வறுபடணும், அந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். வறுப்பிட்டாச்சு, இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். எள்ளு மேலேயே சேர்த்துட்டேன், சூடு ஆறட்டும். அப்புறம் மிக்சியில் சேர்த்து பிடிச்சிக்கலாம். வறுத்து வச்சது சூடு ஆறியாச்சு, மிக்சியில் சேர்த்துக்கிறேன். மிளகு உளுத்தம்பருப்பு மிளகா வத்தல் இதை குறக்குறப்பாக பொடிச்சுட்டு வரேன். பொடிச்சு எடுத்துன்னு வந்துட்டேன், நல்ல கரகரப்பாக தான் இருக்குது. எள்ளோதரைக்கு தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் தேங்காய் சூடு பண்ணி இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1.5 டீஸ்பூன் ஏற்கடலை, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 7 முந்திரி பருப்பையும் சேர்த்து இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு துருவின தேங்காய் சேர்த்து கலந்து 1 நிமிஷம் வறுத்துட்டு இதில் ஒரு அறுக்கு கருகப்பிள்ளை கிள்ளி சேர்த்து திருப்பி கலந்து பருப்புக்கெல்லாம் சேர்ந்து தேங்காய் துருவல் பொன் உருவலாக வறுபடுற மாதிரி வறுத்தாச்சு. இதில் அரை அழகு சாதம் வடித்து வச்சுருக்கேன் உதிர் உதிரா. அதை இதில் சேர்த்து இந்த எள்ளோதைக்கு தேவையான அளவு உப்பு, வறுத்து பொடிச்சு வச்சுருக்கிறேன் எள் மிளகா வத்தல் உளுத்தம்பருப்பு பொடியையும் இதில் சேர்த்துடலாம். இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு பொடித்த வெல்லத்தையும் சேர்த்து 2 டீஸ்பூன் நெய்யையும் விட்டு உப்பு வெல்லம் இந்த காரப்பொடி எல்லாமே ஒன்று போல் கலந்து வர மாதிரி கிளறி விட்டுட்டு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எள்ளோதரை ரெடி. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த எள்ளோட ஒரு டேஸ்ட்டு, அதோட வெல்லம், இந்த மிளகாத்தல் சேர்த்து திரிச்சிருக்கோம் இல்லையா, அதனால் உப்பு காரம் வெல்லத்தோட திதிப்பு எல்லாமே சேர்ந்து வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ நவராத்திரி சனிக்கிழமை, புரட்டாசி சனிக்கிழமை எல்லாமே சேர்ந்து 3 நைவேத்தியமாக சிமிலி உருண்டைன்னு சொல்கிற இந்த எள்ளு சீயன், அதோட பெருமாளுக்கு மிளகு வடை, எள்ளோதரை எல்லாமே ரெடி. வியூவர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கெல்லாம் போஸ்ட் பண்ணுங்கோ. இன்றைக்கி என் ஃப்ரெண்ட் அத்து கோலு பார்க்கலாம். ஸ்ரீதேவி கொலு இருக்கும் நவராத்திரி, ஸ்ரீதேவி கொலு இருக்கும் நவராத்திரி, அம்பா ஸ்ரீலக்ஷ்மி வாணியுடல் வரமளிக்கும் ராத்திரி, ஸ்ரீதேவி கொலு இருக்கும் நவராத்திரி, அம்பா ஸ்ரீலக்ஷ்மி வாணியுடல் வரமளிக்கும் ராத்திரி, ஸ்ரீதேவி கொலு இருக்கும் நவராத்திரி. அசுரன் மகிஷன் தன்னை ஹதம் செய்த ராத்திரி, அசுரன் மகிஷன் தன்னை ஹதம் செய்த ராத்திரி, அம்பிகை ஸ்ரீ துர்கையாய் அவதரித்த ராத்திரி, அம்பிகை ஸ்ரீ துர்கையாய் அவதரித்த ராத்திரி, ஸ்ரீதேவி கொலு இருக்கும் நவராத்திரி, அம்ப ஸ்ரீலக்ஷ்மி வாணியுடல் வரமளிக்கும் ராத்திரி, ஸ்ரீதேவி கொலு இருக்கும் நவராத்திரி.